கோவையைச் சேர்ந்த பள்ளி மாணவிகள் வேதஸ்ருதி, பவதாரிணி, பாலஹர்ஷனி, லட்சுமி பிரபா, மாணவர்கள் ஆகாஷ், அபிஷாய், ஜெரோன் ஆகியோர் திண்டிவனத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான ஊசு போட்டியில் வெற்றி பெற்ற நிலையில் அண்மையில் பீகாரில் நடைபெற்ற 22வது தேசிய ஜூனியர் போட்டிகளில் கலந்து கொண்டனர். தேசிய அளவில் நடைபெற்ற இதில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். சான்குவாங், ஜியான்சு, குன்சு, நான்குவாங், நன்குன், நந்தாவ், வின்சுங், தாய்ச்சி என பல்வேறு பிரிவுகளாகவும் மேலும் குழு போட்டிகளும் நடைபெற்றன. இதில் கலந்து கொண்ட மாணவி வேதஸ்ருதி தேசிய அளவில் 2ம் இடம் பிடித்து வெள்ளிப்பதக்கமும் மற்ற மாணவ மாணவிகள் வெண்கலப் பதக்கமும் பெற்றுள்ளனர். இந்நிலையில் கோவை திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு தமிழ்நாடு ஊசு சங்கத்தின் தலைவர் அலெக்ஸ் அப்பாவு வாழ்த்துக்களை தெரிவித்தார். எல்லாரும் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணனால இப்போ ஆகஸ்ட்ல வந்து பாட்லிபுத்ரா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் பாட்னா பீகாரில் நடந்த ஊஷு நேஷ்னல் டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னலுக்காக எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்ருக்கோம். இதுக்கெல்லாம் எங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்தது வந்துட்டு எங்களோட அலெக்ஸ் அப்பாவும் தமிழ்நாடோட சேர் பிரசிடென்ட். அப்புறம் எங்களுக்கு இன்னும் ஹெல்ப்பாக இருந்தது வந்து எங்களோட கோச் தமிழ்நாடோட செக்ரட்டரி மாஸ்டர் ஜான்சன், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட சேர்மன் செல்வராஜ் சாரும் ஹெல்ப் பண்ணார். அப்புறம் எங்களோட பிரசிடென்ட் ஜெயபாரதி சாரும் ஹெல்ப் பண்ணார்.